அன்னைக்கு ஒரு நாள் என்னோட புதுசா வாங்கின கேப்ப தலையில போட்டுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி செல்ஃபி எடுத்து பாத்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் என்னோட மொபைலுக்கு வந்திருந்தது. என்னடா அது நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து 80,000 ஃபாலோவர் ரீச் ஆயிருக்கு. சோ அதனால இன்ஸ்டாகிராம்ல இருந்து மெயில் வந்திருந்தது. இப்ப என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதை நம்ம டிராயிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கைஸ் இவ்வளவு நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற விதமா தான் இந்த டிராயிங் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களாலையும் இந்த மாதிரிலாம் ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா. அது நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க என்ன டிராயிங் பண்ணாலுமே அதை வந்து கிரியேட்டிவா நீங்க யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கிரியேட்டிவ் ஐடியாஸ் அந்த மாதிரி பண்ணி நீங்க யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க. அப்போ உங்களாலையும் இந்த மாதிரிலாம் 80K 100K அந்த மாதிரிலாம் ரீச் ஆக முடியும். ஸோ இது என்னால மட்டும்தான் முடியும் உங்களாலலாம் முடியாது அப்படின்லாம் கிடையாது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களாலையும் முடியும். ரீசெண்டாக யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, கடல்ல நம்ம இப்போ நீச்சல் அடிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம மூழ்கிடுறோம், அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், எப்படியாவது இந்த கடலை விட்டு வெளியில் போகணும் மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லி தானே தோணும். அப்போ மட்டும் நம்மளுக்கு மூச்சு விடணும்னு தோணுது. அப்போ லைஃப்பில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணுறோமா அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. கடலில் எப்படி நம்ம மூச்சு விடணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் லைஃப்பில் நம்ம வெற்றி கிடைச்சே ஆகணும். வெற்றியோ தோல்வியோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். முயற்சியை மட்டும் கை விட்டுறாதீங்க எப்போவுமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ்.